பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட ரெக்ரூட்மெண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பார்க்கலாம். வெப்சைட்டில் போயிட்டு recruitment.pondiuni.edu.in அப்படின்னு சர்ச் போடுங்க, இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து இந்த 3 dot கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் சைனப்னு இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சைனப் கொடுத்துட்டு அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்களுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் ஒன்று வரும், டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று வரும், அதில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஐடி இல்லை பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், லாகின் போயிட்டு லாகின்ல போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க. நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். லாகின் கொடுத்தீங்கன்னா இதே வெப்சைட்குள்ளார போகும். இந்த இடத்துல மெனு இருக்கும், மெனுவில் வந்து ஹோம், யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன், இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும், எல்லா போஸ்டிங்க்கும் ரெக்குயர்மெண்ட் செல் மாதிரி வச்சுக்கங்களேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் அதில் இருக்கல அதில் போயிட்டு பார்ட் ஏ ஜென்ரல் கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறது இது தான். என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், அதில் வந்து நேமு ஆல்ரெடி ஃபில் ஆகிடும், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் அதிலே காமிச்சிடும், ஜெண்டர், நேஷனலிட்டி, ஆர் யூ ரிசைடிங் இன் இந்தியா, எஸ்னா எஸ் நோனா கொடுங்க, அப்லோட் ஃபோட்டோ, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, ஸ்பவுஸ் நேம் இஃப் அப்ளிகபிள், ரிலீஜியன், கேட்டகரி, ஓபிசி நான் கிளீமி லேயரா கிரீமி லேயரா அதை நீங்கள் பார்த்து என்னென்னு கொடுங்க, உங்களுக்கு என்ன கேட்டகரிக்கோ அதை கொடுக்கணும். அப்புறம் அட்டாச் சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்பிடன்ட் அத்தாரிட்டி ப்ரிஸ்கிரைப் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது எதுக்குன்னு தெரியல, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால். அடுத்தது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அது இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பர்சன் டிசபிலிட்டி அதுதான் அது சம்மந்தமானது. கம்யூனிகேஷன், அட்ரஸ், ஸ்டேட்டு, பின்கோடு, ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன்றதுனால எந்த ஸ்டேட்னா கேட்குறாங்க, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அதோடய பின்கோடு, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆல்டர்னேட் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தது போகும். அதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, 13 எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸ்கூல் லெவலா, இல்லை நீங்கள் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பிஜி பண்ணியிருக்கீங்களா, டிபெண்ட் அப்போ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் போகும். மோஸ்ட் ஆஃப் த போஸ்டிங் எல்லாமே ரெக்குயர்மெண்ட் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருந்தது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் ஒரு ஒரு வேகன்சிக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இந்த எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணிங்கனோ அதோட எலிஜிபிலிட்டி எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு ப்ரெசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் எங்கே அதோட யூனிவர்சிட்டி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ்னு காமிக்கும். இதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ட்ராவல் ஆர் ஸ்டடி அப்ராட், நாலேஜ் அண்ட் லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துட்டு, இங்கே கேரக்டர், ஆன்டிசிடென்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நேம் அண்ட் அட்ரஸ், மினிமம் 3 ரெஃபரன்சஸ் இன்க்ளூடிங் இமெயில், ஃபோன், ஆல் ஆஃப் தெம் ஷுட் பி ஃபெமிலியர் வித் யுவர் அகாடமிக் ப்ரொஃபஷனல் ஒர்க். இது என்ன வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையான்றதுக்கு எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் பார்ட்டியே வந்து ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணதை ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதே ஃபுல் ஃபார்மாக இருக்கும், அங்கே தனித்தனியாக கொடுத்தது இங்கே ஃபுல் ஃபார்மாக இருக்கும். இதெல்லாம் கொடுத்து டிக்ளரேஷன், ஐ ஹாவ் டிக்ளேர்டு தட் ஐ ஹாவ் கேர்ஃபுல்லி ரீட் and understand the instructions and particular supply to me ladina okay da ellame abdinte submit application kuduthina ungala application submit aayidum adukapram next apply for the post adha click pannina inda 24 post la edhukku neenga eligible endha post ku eligible endha post la experience irukku adukketha mari neenga onnu onna thani thaniya click panni thani thaniya payment kudukra mari irukum idukapram payment process da kadasi post applied இங்கே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அடுத்தது பேமெண்ட்டு, எந்த போஸ்டிங் கொடுத்துருக்கீங்களோ அங்கே சர்ச்சில் போய்ட்டு நம்பர் டிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி பேமெண்ட் இருக்குது. அந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும், முடிஞ்சது.